வணக்கம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ஏற்றங்கள் இறக்கங்களை பற்றி பார்ப்போம். கேட்டை நட்சத்திரம் புதனின் நட்சத்திரமாகும். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதனின் ஆதிக்கத்தால் பிறந்தவர்கள் ஆகும். கல்விகாரகன், புத்திகாரகன், வித்தைகாரகன் என்று வர்ணிக்கக்கூடிய புதனின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பார்ப்பதற்கு அப்பாவி போல் தெரிந்தாலும் புத்தி கூர்மையுடனும் அறிவு திறனுடனும் எந்த விஷயத்தையும் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். இவ்வாறான மேலும் பல குணாதிசயங்களை உடைய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சகம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் கடந்த June 17, 2023 முதல் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி November 4, 2023 சனிக்கிழமை அன்று வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதிக்கு வருகிறார். சனி தன்னுடைய சொந்த கும்பம் ராசியில் இருந்து நல்ல பல விஷயங்களை செய்ய வேண்டியவர். வக்ரம் பெற்று சில பேருக்கு அவர்களுடைய தவறுகளை உணர்த்தி அவர்களுக்கு பாடங்களையும் புகட்டி வந்தார். இந்த சனி வக்ரம் நிவர்த்தி பெறுவது பல பேருக்கு ஏற்றங்களை கொடுக்கும். இவ்வாறான இந்த சனி வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் எவ்வாறான மாற்றங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் கிடைக்கும் என்பதையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோவை கமெண்ட், லைக், ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். இந்த சனி வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி காலகட்டத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு நான்காம் இடமான கும்பம் ராசியில் சுகம்ஸ்தானத்தில் சனி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். பொதுவாக குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக நற்பலன்களை கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும். இந்த சனி பார்க்கும் இடத்தை விட இருக்கும் இடத்திற்கு அதிகப்படியான மாற்றங்களை கொடுப்பார் என்பதும் ஜோதிட சாஸ்திர மூல நூல் கருத்தாகும். அதாவது குருபார்க்க கொடுப்பார், சனி இருக்க கொடுப்பார் என்பார்கள். உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தியாகி இருக்கின்ற போது தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மக்காரகன் சனி பகவானால் உங்களுடைய உடல் உபாதைகள் குறைந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய தாயாரின் உடலில் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியமும் அபிவிருத்தி அடையும். இந்த தருணத்தில் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் சிறப்பான பலன்களை கொடுத்து உடல் உபாதைகள் குறைந்து மறையும். இனி உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்குமான உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையும். எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் மன அழுத்தங்கள் மறைந்து மன நிம்மதி ஏற்படும், மன மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த தருணத்தில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் இவ்வாறான துறைகளில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் உங்களுக்கு அளப்பரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான யோகங்களை இந்த சனி உங்களுக்கு கொடுப்பார். மேலும் இந்த தருணங்களில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வீடு, நிலம், சொத்து, பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள், புதிய வண்டி வாகனங்கள் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சனி உருவாக்குவார். இவ்வாறான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு உங்களுக்கு லோன், அதாவது கடன், எளிதில் கிடைக்கும். இது மட்டுமல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய லோன் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த வக்ரம் நிவர்த்தியான சனி உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். கேட்டை நட்சத்திர விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான நான்காம் இடம் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய பாவகம். இந்த இடத்திலுள்ள சனி உங்களுக்கு இவ்வாறான சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகளை கொடுத்து உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை அதிகரிப்பார். கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய ராசியாகிய விருச்சிகம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது இடமாகும். நமக்கு காலபுருஷனின் எட்டாவது இடம் அமைந்துவிட்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்குமே என்று அதிக அளவிலான கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் கேட்டை நட்சத்திர விருச்சகராசிக்காரர்களுக்கு அதீத சக்தி பலம் உண்டு. அதை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உணராமல் இருக்கிறார்கள். நீங்கள் சற்று சிந்தித்து புதுமையான விஷயங்களில் உங்களுடைய மனதை செலுத்தினால் அதில் அற்புதமான அபாரமான முன்னேற்றங்களை அடைவீர்கள். ஆனால் அனைவரும் உடனுக்குடனே அதீத நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். உடனுக்குடன் ஒரே இரவில் முன்னேற்றங்கள் எதுவும் கிடைப்பது எளிதான விஷயம் அல்ல. இந்த காலகட்டத்தில் சுகஸ்தான அதிபதி சனி சுகம்ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று விளங்குவதால் உங்களுக்கு தாயார் வகையில் மகிழ்ச்சி பெருகும். இந்த தருணத்தில் நீங்கள் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து குடி செல்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த சனி உறுதிப்படுத்துகிறார். என்றாலும் நீங்கள் சனி பகவானை வழிபடுவதால் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அதிகரிக்கும்.
இந்த தருணத்தில் அடிமட்ட தொழிலாளிகளுக்கு நீங்கள் தான தர்மங்கள் அன்னதானங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை சனி பகவான் உயர்த்துவார். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தின் மூலமாக சனி பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு சந்தோஷங்களை வாரி வழங்குவார். மேலும் கேட்டை நட்சத்திர விருச்சிகம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி வக்ர நிலையில் இருந்தபோது நீங்கள் இழந்த அனைத்தையும் இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பார் என்பது மட்டுமல்லாமல் இழந்தவைகளுக்கு மேலாகவும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த சனி உறுதிப்படுத்துகிறார். இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் சனி இருக்குமிடத்தால் அதிக அளவிலான நற்பலன்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். கேட்டை நட்சத்திர விருச்சிகம் ராசிக்கு ஆறாம் வீடு என்பது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடு செவ்வாயின் வீடாகும். இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். இந்த செவ்வாய் சனிக்கு சமக்கிரகமாகும். மேலும் கேட்டை நட்சத்திர விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு இருக்க கெடுப்பார், சனி பார்க்க கெடுப்பார் என்பார்கள். ஆனால் இந்த தருணத்தில் சனி குரு பகவானை பார்ப்பதால் சனியால் குரு இருக்கும் இடத்திற்கும் அதிக அளவிலான நற்பலன்களை வாரி வழங்குவார். குருவால் சனி பார்க்கும் இடத்திற்கும் பெருமளவிலான சாதக பலன்களை கொடுப்பார். ஆக இந்த காலகட்டங்களில் சனி குருவை பார்த்து சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு ஏற்படுவதால் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு அபாரமான நற்பலன்களையே கொடுப்பார்கள். இருவரும் கர்மக்காரர்கள். இந்த இருவரும் தொடர்பு கொள்வதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைவுகள் குறைந்து மறையும். உங்களுடைய எதிரிகளை துரோகிகளை நீங்கள் இனம் கண்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் மாற்றியமைத்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் காரிய வெற்றிகளை குவிப்பீர்கள். இந்த சனியாலும் குருவாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிரிகளின் துரோகிகளின் தாக்கங்கள் காணாமல் போகும். மேலும் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் தொலைந்து போகும். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் தலைகுனிவுடன் கௌரவ குறைச்சலுடன் நொந்து நூலாய் போய்கொண்டிருந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய கடன்களை திருப்பிக் கொடுத்து தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஆக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு இருப்பதாலும் நான்காம் மனையில் உள்ள சனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு சாதக பலன்களை கொடுக்கக்கூடியவர்களாக செயல்பட போவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று பிரச்சனைகளான கடன் நோய் எதிரி போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்து மறையும். மேலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலர்களுடைய விருச்சிகம் ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார். காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியான சனி வேலை தொழில்காரகன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு அபாரமான முன்னேற்றங்களை ராஜயோகங்களை கொடுக்கும். இந்த தருணத்தில் வேலையில்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்கொண்டிருந்த கேட்டை நட்சத்திர ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுக்கு ஏற்ற நல்ல அருமையான வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி உண்டாகி லாபங்கள் பெருகும். இதுவரையில் நஷ்டத்தில் போய்கொண்டிருந்த தொழில் லாபகரமாக மாறும். இதன் மூலமாக உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும். இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் இரும்பு சம்பந்தமான கட்டுமான தொழில் சம்பந்தமான ஸ்பேர் பார்ட் செய்யக்கூடிய தொழில் சம்பந்தமான துறைகளில் உள்ள கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும். மேலும் இந்த சனி கேட்டை நட்சத்திர விருச்சிகம் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய சுயஸ்தானத்தை ஜென்மராசியை தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கிறார். சனியின் பத்தாம் பார்வை என்பது கர்ம பார்வையாகும். இந்த சனி தன்னுடைய கர்ம பார்வையான பத்தாம் பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து உங்களுக்கு அபரிவிதமான மேன்மைகள் ஏற்படும். மேலும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அபரிவிதமாக அதிகரிக்கும். உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தில் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதும் அவருடைய கர்ம பார்வையான பத்தாம் பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதும் உங்களுக்கு அருமையான அற்புதமான அமைப்பாகும். இவ்வாறான சனியின் தன்மையினால் சனி பகவானின் பரிபூரணமான அனுக்கிரகங்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசியாதிபதி ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு வேகத்தை கோபத்தை ஆக்ரோஷத்தை கொடுக்கக்கூடியவர். இவ்வாறான வேகத்தால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகளை இந்த மந்தகாரகனான சனி உங்களுக்கு நிதானத்தை விவேகத்தை கொடுத்து உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் உங்களுக்கு புத்தி தெளிவை கொடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் விவேகத்துடன் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் அருள் புரிவார்கள். நீங்கள் எதையும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மையை இந்த வக்ர நிவர்த்தியான சனி உங்களுக்கு கொடுப்பார்.
ஆக சனி பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எனவே நீங்கள் சனி பகவானை மகிழ்ச்சிப்படுத்துதல் வேண்டும். அதாவது அடிமட்ட தொழிலாளிகளுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கள், உழைப்பாளிகளை சீராட்டி பாராட்டுங்கள். உங்களுக்கு சனியின் அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, இயலாதவர்களுக்கு, முதியோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளால் இந்த சனி மகிழ்ந்து உங்களுக்கு பெருமளவிலான அனுகூலங்களை கொடுப்பார். சனி பகவான் விரும்புவதெல்லாம் நீங்கள் எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், என்னுடைய அம்சமாக உள்ளவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்தாலே போதும் என்பதுதான். எனவே நீங்கள் மேற்கூறியவாறு செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினால் இந்த சனி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேல் மட்டத்திற்கு கொண்டு செல்வார்.